ஆச்சரிய பண்ணாது. எனக்கு அது மட்டும் தான், எனக்கு ரியல் கோபம் வந்துருக்கிறது தான் அது தான். எனக்கு நான் அந்த மாதிரி போட்டு பண்ணாது, வேற எந்த மாதிரி நான் சொல்லிக்கிறியா எப்படின்னா சொல்லி ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நீங்கள் டைட்டில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்க என்னென்னா இதுன்னு, தமிழ் ஆர் கன்னடா, நான் எந்த லாங்குவேஜ்ன்னு நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைரெக்டாக வந்துடுறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நான் டென்ஷனாகவும் இருக்கிறேன், நான் ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்க, அது யான்னு ரொம்ப கோபமாகவும் இருக்கிறேன், டென்ஷனாகவும் இருக்கிறேன் நான். ஸோ அது என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது எனக்கு மட்டும் எனக்கு தெரியுது. நான் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப என் கமெண்ட்ஸில் வந்து நான் இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறதில்ல, நான் என்ன இந்த ஹேட் மேலே நான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இது ஹேட் இல்லை, இது வந்து வேறு மாதிரி, இது ஒரு காமெண்ட் இது. ஸோ அதுக்காக தான் என்னை ஹேட் பண்ணால் அது வேறு மாதிரி, இந்த காமெண்ட்டே எனக்கு இந்த பர்டிகுலர் காமெண்ட் பார்த்தானே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி காமெண்ட் இது என்ன காமெண்ட்னா, வடக்கன் டே நீ வடக்கண்டா, டே நீ வடக்கண்டா, நீ வடக்கன் தானே, நீ வடக்கன் தானே. அந்த பர்டிகுலர் காமெண்ட் மட்டும் எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. நான் வடக்கன் இல்லை, நான் இந்திக்காரனே இல்லை, நான் தமிழ் நான் எவ்வளோ ஒட்டி சொல்கிறது, நான் தமிழ்காரன் நான். எனக்கு வந்து எவ்வளோ மொழி தெரியும், நான் இப்போ இன்னைக்கு பர்டிகுலராக இன்றைக்கி எல்லாமே சொல்லிடுறேன். எனக்கு கன்னடா தெரியும், தெலுங்குவோ தெரியும், தமிழோ தெரியும், ஹிந்தி புரியும், எனக்கு பேசுறதுக்கோ தெரியும் எல்லாம். இந்த ஏன்னா நான் பெங்களூரில் இருக்கிறேன், நான் க்ளீனாக டீட்டெயில் பண்ணுற பாருங்க. ஏன்னா இங்கே நான் வளர்ந்தே பெங்களூர் தான். ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியும், எனக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும், அப்போ எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாம் வேறு வேறு பாஷைக்காரங்க தான். என் ஃப்ரெண்ட்ஸு தெலுங்குக்கா இருக்கிறாங்க, கன்னடாக்கா இருக்கிறாங்க, தமிழ்க்கா இருக்கிறாங்க. ஸோ அப்போ என் தலையில் என்ன ஓடும், கடைக்கிட்ட அங்கங்கே போனானா எங்கே ஹிந்திக்காரங்க வச்சிடுறாங்க, அவங்ககிட்ட அப்போ ஹிந்தியில் பேசிடுறோம். அப்போ எனக்கு என்ன வரும், அப்போ மல்டிபிள் லாங்குவேஜஸ் எனக்கு தெரிய வரும். என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் சில ஒரு அஞ்சாறு பேருக்கு, ஒன்லி சில அஞ்சாறு பேருக்கு, பாக்கி எல்லாருக்குமே என் லவ்லி என் ஃபேம் தெரியும் நான் எப்படின்னு, நான் அவங்களுக்கு லவ் யூ. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பெங்களூர் இருக்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் என் லாங்குவேஜ் டோன் மாறும். இப்போ என் ஸ்லாங் மேலே நான் சொல்கிறேன், என் ஸ்லாங் ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஏன்னா நான் வந்து அப்படி வெர்லி நான் தமிழ்நாடில் பிறந்துட்டு இருந்தா எந்த என்னங்க வாங்க போங்க, அந்த ஸ்லாங்கு எந்த பியோர் தமிழ் மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, நார்த் இந்தியா பக்கம் தான் பியூராக கரெக்டாக அந்த ஸ்லாங் வந்துருக்கும், ஏன்னா எந்த இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி தான். ஆனால் பெங்களூரில் அந்த மாதிரி இல்லை, இங்கே மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணால் யாருக்கிட்ட போய் பேசுங்க, ஒரு லாங்குவேஜில் பேச மாட்டோம். கன்னடா மேண்டிட்டரி, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கன்னடா பேசுவாங்க. அப்போ எனக்கு கன்னடா ஃபுல் எனக்கு எல்லாமே தெரியும். கன்னடா எங்கே வேணால் போ, எங்கே நான் கடையில் போய் பேசுகிறது கன்னடாவில் தான், நான் வீட்டில் போய் தமிழில் பேசுகிறேன். அப்போது நான் எனக்கு என்ன ஆகும், ஸ்லாங் டிஃப்ரெண்ட் ஆகும். எங்கன்னா வேறு எங்கன்னா கடைக்காரன் ஏறதுனா ஒரு ஹிந்திக்காரங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட ஹிந்தியில் தான் பேசணும், ஏன்னா அவங்களுக்கு எம்ப மொழி புரிஞ்சுக்கிறதுக்கே இல்லை, அந்த நாங்கள் கற்றுக்கிறதோ இல்லை. எனக்கு இல்லை காண்டா இருக்குதுன்னா அது தான், அவங்க நம்மளே எதுனா வேறு என்ன நம்ம பாஷையில் ரிப்பீட் பண்ணுறாங்களா, அவங்க பாஷையில் தான் ரிப்பீட் பண்ணுவாங்க, சரிடா சாமி பேசிட்டு போயிடலாம், ஓகே அதில் நம்ம ஃபைட் பண்ணுறது வேண்டாம், நம்ம அந்த கான்ட்ரவர்சி வேணாம், அந்த டென்ஷனும் வேண்டாம். அப்போ எனக்கு என்னென்னா, இங்கே நான் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக என் ஸ்லாங் வந்து ப்ராப்பராக இருக்காது, ஒரு மாதிரி ஒரு லோக்கலாகவும் இருக்கும். ஏன்னா என்னை சுற்றி நான் வளர்ந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தான். ஸோ என் ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டு, எந்த பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் எல்லாமே சேமாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேறு வேறு மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் என் ஸ்லாங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெங்களூர் ஸ்லாங்கே டிஃப்ரெண்ட்டு, தமிழ்நாடு ஸ்லாங் வேறு, கர்நாடகா பெங்களூர் தமிழியன்ஸே வேறு ஸ்லாங்கு, ஹிந்திக்காரங்க அங்கேயே பேசுகிறவங்களே வேறு. ஸோ இது தான் மேட்டர், நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது, நான் தமிழ்காரப்பா அந்த அஞ்சு பேருக்கு தான் சொல்லிங்கிறேன், இப்போ அவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இது பாடுறா தம்பி, பாடுறா நீ எவர்றா இறா, நீ யாருனா இறா, நான் வடக்கன் இல்லைடா, நான் உனக்கு வார்னிங் குதுங்கிறேன், நான் உனக்கு வார்னிங்னே வச்சுக்கோ. இது நெக்ஸ்ட் டைம் நீ எதனா காமெண்ட் இந்த மாதிரி தமாஸ் பண்ணி நாடின்னு இருந்தேனா, நான் எதுவுமே பண்ணுறதில்லை, நீ பாருண என்ன பண்ணுறேன்னு நான் டைரெக்டாக சொல்லிங்கன்னா நான் அவ்வளோ காண்டிலக்கிறேன். நீ வேறு எத்தனை கம்மெண்ட் வச்சுக்கோடா, என்னை எத்தனை கேள்வி பண்ணுறா, எது என்ன பண்ணிக்கோடா, எனக்கு கவலையே இல்லைடா. ஆனால் ஒரு இந்திக்காரன் என்ன நான் அந்த மாதிரி போட்டே பண்ணாது, எனக்கு அது மட்டும் தான் எனக்கு ரியல் கோபம் வந்துருக்குறது தான் அதை தான். எனக்கு நான் அந்த மாதிரி போட்டே பண்ணாது, வேறு எந்த மாதிரி நான் சொல்லிக்கிறியா எப்படின்னா சொல்லி போகணும், அது உன் கஷ்டம் உன் இஷ்டம். ஆனால் வடக்கன்னு நெக்ஸ்ட் டைம் நீ காமெண்ட் அடிக்கக்கூடாது, நீ அச்சுன்னு தான் இப்போ நான் சொல்லணுந்தோ, நீ இன்னும் பத்து வாட்டி அடி பார்த்தேன்னு தெரியும், அதை எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது, ஓகேவா. ஆனால் நீ அடி, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆகுதுன்னு நீ பாரு, உனக்கே தெரியும். நான் ஆனால் நான் அவ்வளோ காண்டில் இருக்கிறேன், நீ சிரிக்காதரா, நீ சிரிக்காதரா, நான் ரொம்ப காண்டில் இருக்கிறேன். ஸோ வார்னிங் மாதிரி எத்துக்குரிய எப்படி எத்தனையும் நான் சொல்கிறேன்.
அதே மாதிரி அவங்க உன்னை வந்து நீ இல்லாத ஒரு விஷயத்த உன்னை போற்றவும் பண்ணக்கூடாது, அது தப்பு. ஓகேவா? அவங்க பக்கம்ல அது தப்பு. நீ இப்படி நான் நீ அப்படி அதெல்லாம் சொல்லவே கூடாது. யாரும் தெரியுமாடா ஒரு ஆங்கிள் என் கோபமே வந்துடும். ஓகேவா? அஞ்சு பேரை வச்சு நீ பேசிக்கிறல, ஒரு நாள் நீ வெளிய போனா அவங்க கிட்ட எவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க. அவங்களுக்காக பண்ண எவ்வளவுதான் இவன்லாம் என்ன தூசி கூட கணக்கில்ல. இவன் என்ன பண்ணுவேன் என் தலைமையில தூக்கி வச்சுக்கிறேன். அவங்க வேற மாதிரியும் பண்றாங்க எனக்கு தெரியும். அது நான் அது அதுவும் பப்ளிக்லி நான் பேச மாட்டேங்குது. நான் இது மட்டும் தான் பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு வர கமெண்ட்ஸ் எவ்வளவு பண்ணிவிட்டுறேன். ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் எதுவுமே இல்லை ஃபேம். இது எப்படி சொல்ல வருதுன்னா எனக்கு எதோ ஒரு மாதிரி எப்படி ஆகுதுன்னா பண்ணாத தப்பு இவன் எப்படி இப்படி இப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஜென்யூனாக ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு நானே நான் ஒரு பெங்களூரியனுக்கு எனக்கு ஒரு ப்ரௌட் ஃபீல் தருது. நான் இந்த பூமியில் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ப்ரௌட் ஃபீல் தருது. என்னை ஏன் வடக்கன் கூட கனெக்ட் பண்ணுறேன் எனக்கு அந்த காண்டு எனக்கு வேறு எதுவுமே இல்லை. எனக்கு என் மோட்டிவே அவ்வளோ தான். நான் ஒரு பியூர் பெங்களூரியன். நான் பெங்களூர்ல இங்கே தான். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறது விட்டு வேற யாருன்னா என்ன கம்பேர் பண்ணால் எனக்கு ஆண்டாகுது. அவ்வளோ தான். நான் இந்த பூமிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த மண் பிடிக்கும். இந்த எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் அது விட்டு தரமாட்டேன். சோ அந்த வேளை என் காண்டா எனக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சேம் டைம் இஸ் நாட் கிவிங் அப் ஆன் ஹிஸ் மதர் டங். அது அவ்வளவுதான். அது சொல்லும்போது அவன் தி ப்ளட் அது கான்டெக்ஸ்ட்ல இல்ல. அவ்வளவுதான். வேற ஏ நீ எல்லாம் தமிழ்லனே கேடாதடா. உங்க கிட்ட ஓனா வந்து சொன்னா உன எப்படி சொல்ல தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவுதான்.
நான் டே எனக்கு நான் எங்க போனா நான் எவ்வளவு லாங்குவேஜ்ல பேசுறதா டே. ஏய் அது வந்து நம்ம பேசிக்கிறோடா ஒரு லைஃப்ல ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கணும் நம்ம இந்த இங்க இப்படி பேசினா தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்ம பேசுறோம் அந்த நான் எங்க பேச கத்துக்கல இல்லை அப்படித்தான் பேசுறாங்கன்னா அவங்க கஷ்டம் நம்ம இதை பண்ண முடியும். நீங்க உங்க லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாம நான் எந்த வயதுலயே போக முடியாது. உங்க லவ் அண்ட் சப்போர்ட் நானு டில் லாஸ்ட் என்னது எந்த லாஸ்ட் மூமெண்ட்டுக்கும் கோடி நன்றி தான். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஃபார்எவர் என்னைக்குமே உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவாங்க கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் எதுனா ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் நான் இல்லை ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ உங்களுக்கு வார்த்தைங்களே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் அப்படியே பே உங்களை அப்படியே இது பண்ணிட்டு நீ பேசுறா பேசுறா ஐ லவ் யூ ஸோ மச் நான் வேறு நான் ஐ லவ் யூ ஸோ மச் லவ் யூ So thank you so much for watching. See you all in the next video. I love you all. Bye.